இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த லெட் த சர்ச் ஹியர் சேனல் வழியாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது கிறிஸ்துவுக்குள்ளாக மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 14:11 தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. அதாவது தன்னை உயர்த்துகிறவன் தேவனுக்கு முன்பதாக அவன் தாழ்த்தப்பட்டு போவான். அதே நேரத்தில் மற்ற மனுஷங்களுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவன் மற்ற மனுஷங்களை, மற்ற ஊழியர்களை, மற்ற விசுவாசிகளை, தன்னை விட மேன்மையாக எண்ணுகிறவர்களை தேவன் எல்லாருக்கும் முன்பதாக அவனை அழைத்து, அவனை பெருமைப்படுத்தி, அவனை கனப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. அதாவது இந்த முழு வேதாகம் ரெண்டு காரியங்களால் கட்டமைக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளை. எப்படி என்றால் தேவ பிள்ளைகளை, அது அன்பும் தாழ்மை. அது புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், இந்த ரெண்டு ஏற்பாடுகளும் தேவ பிள்ளைகளை அன்பும் தாழ்மை. அன்பில்லாத ஒரு தாழ்மையும், தாழ்மை இல்லாத ஒரு அன்பும், அது அன்பும் கிடையாது, தாழ்மையும் கிடையாது. இன்றைக்கு நாம் தாழ்மை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எது தாழ்மை தேவ பிள்ளைகளை? இன்றைக்கு தாழ்மை குறித்து நாம் பேசப்படும் போது ரெண்டு பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளை. ஒன்று மோசே, இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து. இந்த மோசேயானவர் பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக பேசப்பட்ட ஒரு நபர். இன்றைக்கு அநேக பேர் மோசேயானவரை பாஸ்டருக்கு ஒப்புமையாக பேசுகிறார்கள். அப்படி அல்ல, தவறு தேவ பிள்ளைகளே. மோசேயானவர் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக பேசப்பட்ட ஒரு நபர். அந்த மோசேயிடத்தில் எப்படி ஒரு தாழ்மை இருந்தது, அதே போல கிறிஸ்துவரிடத்தில் எப்படி ஒரு தாழ்மை இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. அநேக பேர் தாழ்மை என்பது எதனை அடையாளப்படுத்துகிறார்கள்? முக்கியமாக சபையின் போதகர்கள் தாழ்மை என்பது எதனை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால், அதாவது அவர்கள் சொல்லுகிற தாழ்மை எப்படிப்பட்டது என்றால், நாங்கள் செடிக்கு தண்ணி வீத்தினோம், செடியை நட்டு வைத்தோம், அதே நேரத்தில் சபையை நாங்கள் கூட்டினோம், பெருக்கினோம், சுத்தப்படுத்தினோம். அதாவது இன்னும் சில பேர் ஒருபடி மேலே போய் பேசுவார்கள். எப்படி என்றால், கழிவறையை சுத்தப்படுத்தினோம். தன்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் தங்களுக்கு தாழ்மை எப்படி இருக்கிறது என்று அவர்கள் பேசுகிறார். ஆனால் நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே, அதாவது தன்னிடத்தில் தாழ்மை உண்டென்று சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு புறத்தில் பார்த்தால் தேவ பிள்ளைகளே, சபையை வஞ்சித்துக் கொண்டே இருப்பார்கள், சபையின் விசுவாச பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டே இருப்பார்கள், சபையின் ஊழியர்களை வஞ்சித்துக் கொண்டே இருப்பார்கள், தன் சொந்த சகோதரர்களை வஞ்சித்துக் கொண்டே இருப்பார்கள், தன் சொந்த சகோதரியை வஞ்சித்துக் கொண்டே இருப்பார்கள், தன் சொந்த தாயின் தகப்பனை பாருங்க, அவர்களை கனவீனம் பண்ணி அவமானப்படுத்தி தேவ பிள்ளைகளை அவர்களை வஞ்சித்துக் கொண்டே இருப்பார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. இவர்கள் ஒரு புறத்தில் பார்க்க தங்களுக்கு தாழ்மை உண்டென்று சொல்கிறார்கள், இன்னொரு புறத்தில் பார்க்க இவர்கள் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளை. யாரு? அதாவது சபையின் ஊழியர்கள், சபையின் தேவ பிள்ளைகள், சபையின் விசுவாச பிள்ளைகள் இவர்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளை. ஆனால் நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்கிற தாழ்மை இப்படிப்பட்டதா? அதைத்தான் நாம் நன்கு யோசிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சபையை கூட்டுகிறோம், பெருக்கிறோம், சுத்தப்படுத்தி போகிறோம், மரத்துக்கு செடி கொடிகளுக்கு நாங்கள் நீர் பாய்ச்சுகிறோம், அதனால எங்களுக்கு தாழ்மை உண்டு, நாங்கள் கழிவறை சுத்தப்படுத்துகிறோம், அதனால எங்களுக்கு தாழ்மை உண்டு. உண்மையிலே வேதம் இதைத்தான் தாழ்மை என்று பேசுகிறது. இதுதான் தாழ்மை என்றால் தேவ பிள்ளைகளை, நகராட்சி இடத்தில் அதாவது எத்தனையோ பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள், உண்மையிலே இந்த உலகத்தில் அவர்கள் தான் மிக சிறந்த தாழ்மை உள்ள மனிதர்களாக இருப்பார்கள் தேவ பிள்ளைகளை. இவர்கள் சொல்லுகிற முறைமையின்படி பார்க்கும் போது அது அப்படித்தான் வருகிறது தேவ பிள்ளைகளே. ஆனால் நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை, எது தாழ்மை தேவ பிள்ளைகளே? மோசே குறித்து நாம் பார்ப்போம் என்றால் தேவ பிள்ளைகளை பாருங்க, 40 வருடம் வனாந்தரத்தில் வாழ்கிறான், ஆனால் எந்த செடிக்கும் அவன் தண்ணி வீத்தவில்லை, எந்த மரத்தையும் அவன் நட்டு வளர்க்கவில்லை தேவ பிள்ளைகளே. அதாவது எந்த ஒரு மனிதனோட மனித கழிவை அகற்றி தன் தாழ்மை மோசேயானவர் வெளிப்படுத்தவும் இல்லை தேவ பிள்ளைகளே. அப்படி என்றால் எது தாழ்மை? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு தாழ்மைக்கு பார்க்க பல தவறான
பிரசங்கங்கள். இதுதான் தேவப்பிள்ளைகளே, எனக்கு தாழ்மை உண்டு. என்னத்தால் நான் என்னைக்கு டெய்லிக்கு வந்து சபையை கூட்டு பெருக்கிட்டே இருப்பேன்? அதாவது சொல்லிவிட்டு பார்க்க, சபையின் விசுவாச தேவப்பிள்ளைகளை வேறு விதத்தில் வஞ்சித்துக் கொண்டே இருப்பார்கள் தேவப்பிள்ளைகளே. ஆனால் மோசே பார்க்க, தேவப்பிள்ளைகளே 40 வருடம் வனாந்திரத்தில் வாழ்கிறார். இந்த 40 வருடத்தில் எந்த செடியும் நட்டவில்லை, எந்த ஒரு மரத்தையும் வளர்க்கவில்லை, எதிலே போய் நீர் பாய்ச்சவும் இல்லை. எந்த ஒரு மனித கழிவை அகற்றி போட்டு விட்டு எந்த ஒரு சுத்தம் செய்கிற காரியம் செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த பூமியில மிக மிக மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று மோசே குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படி என்றால் தாழ்மை என்பது என்ன? அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. தேவனுடைய பார்வையில் எது தாழ்மை? நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதாவது கர்த்தர் மோசே குறித்து சாட்சி சொல்கிறார் தேவ பிள்ளைகளே. யாரிடத்தில் சொல்கிறார்? அவன் சகோதரன் சகோதரி ஆரோனிடத்தில், மீரியாம் இடத்தில் பேசுகிறார். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று அவர் பேசுகிறார் தேவ பிள்ளைகளே. இதுதான் தாழ்மை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, மோசேயானவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என் ஜனத்தை வழி நடத்துவதற்காக இந்த மோசே இடத்தில் மிகவும் ஒரு கனமான ஊழியத்தை ஒப்படைத்தேன். இந்த கனமான ஊழியத்தில் மோசே இடத்தில் எந்த குற்றமும் இல்லை, எந்த ஒரு தவறும் இல்லை. இதுநாள் வரை அவன் தவறு செய்ததாக நான் எதையும் அவனிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை. நீங்கள் அவன் மேல் குற்றம் சுமத்த முடியாது என்று ஆரோனை பார்த்து மீரியாமை பார்த்து கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார் தேவ பிள்ளைகளே. அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, எது தாழ்மை? இதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வீட்டில் பார்க்க, தேவன் நம்மளை வேலை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். அந்த வேலையில் யார் உண்மையாக இருப்பார்களோ அதுதான் தாழ்மை தேவ பிள்ளைகளே. செடிக்கு தண்ணி வீத்துவதல்ல தாழ்மை, மரத்தை வளர்த்துவதல்ல தாழ்மை, பாத்ரூமை சுத்தம் செய்வதல்ல தாழ்மை. அதை ஒரு பணியாளர் எடுத்து சம்பளத்தை கொடுத்தால் போதும், அவர்களும் அதை செய்து விட்டு போய்கொண்டு இருப்பார்கள். அது அல்ல தாழ்மை. தாழ்மை என்பது என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? கர்த்தருடைய வீட்டில் எங்கோ உண்மை உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும். மோசே எப்படி உண்மை உள்ளவனாக இருந்தால் தன்னை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்தினான். அதுதான் உண்மை ஊழியம் தேவ பிள்ளைகளே. நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. பாருங்க, மோசேயானவர் கையில ஆண்டவர் சகல அதிகாரத்தை கொடுக்கிறார். பிசாசின் மீது அதிகாரம், பாவத்தின் மீது அதிகாரம் தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் மீது அதிகாரம் தேவ பிள்ளைகளே, 10 வாதைகள் மீது அதிகாரம் தேவ பிள்ளைகளே. எல்லாவற்றை காட்டில் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக மாற்றினேன் என்று சொல்கிறார். அதாவது பார்வோனுக்கு உண்டான எல்லாவற்றின் மீது உனக்கு அதிகாரம் உண்டு, நீதான் அவருக்கு தேவன் என்று அவர் பேசுகிறார். இப்படி சகல அதிகாரத்தை கொடுத்து தேவ பிள்ளைகளே மோசேயானவரை எகிப்துக்கு போய் அனுப்புகிறார். ஆனால் இந்த எகிப்துக்கு போற மோசே பார்க்க, எனக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. எந்த ஒரு ஹீரோயிசமும் எந்த ஒரு பெருமையும் அவன் காட்டவில்லை. எதனை வெளிப்படுத்துகிறார்? தன்னை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்துகிறான். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போகிறான், தன்னை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்துகிறான். ஆரோனிடத்தில் போகிறான், தன்னை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்துகிறான். பார்வோனிடத்தில் போகிறான், பார்வோனுடைய மந்திராய இடத்தில் முன்பதாக நிற்கிறான். அங்கே தன்னை மறைத்து தேவ பிள்ளைகளை கர்த்தரை வெளிப்படுத்துகிறான். இதுதான் தாழ்மை தேவ பிள்ளைகளை. பாருங்க, ஹீரோயிசம் காட்டுவதல்ல தாழ்மை தேவ பிள்ளைகளை. அதாவது பெருமையாக பேசுவது தாழ்மை கிடையாது தேவ பிள்ளைகளே. நன்றாக கவனிக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அநேக பேர் அநேக தேவ ஊழியர்கள் தேவனை மறைத்து தன்னை வெளிப்படுத்துவார்கள். விசுவாசிகளுக்கும் முன்பதாக பார்க்க, தேவனை மறைத்து தன்னை வெளிப்படுத்துவார்கள். மற்ற ஊழியர்களுக்கும் முன்பதாக தேவனை மறைத்து தன்னை வெளிப்படுத்துவார்கள் தேவ பிள்ளைகளை. சில சபைகளில் விசுவாசிகளுக்கு தேவ பிள்ளைகளை கிறிஸ்து தான் தேவன் என்றே தெரியாது. எங்க பாஸ்டர் தான் எங்களுக்கு கடவுள். அவர்கள் பேசுகிறார்கள் தேவ பிள்ளைகள். காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளை? சபையின் ஊழியக்காரர் வேலைக்காரர் பார்கள் தேவனை மறைத்து தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் தேவ பிள்ளைகளை. இது தாழ்மை அல்ல, தாழ்மை அல்ல. இன்னும் சில போதர்கள் பார்கள், ஒருபடி மேலே போய் பார்கள், சபை கட்டுமான பணி நடக்கும். கட்டுமான பணி முடிந்த பிற்பாடு பார்கள் தேவ பிள்ளைகளை, அவர் உடனே வந்து சாட்சி சொல்வார். பார்கள், நான் இந்த சபை கட்டுமான பணிக்காக 40 நாள் உபவாசம் இருந்து, 3 மாசம் உபவாசம் இருந்து, 6 மாசம் உபவாசம் இருந்து, 7 மாசம் வரை தூங்காம இருந்த தேவ பிள்ளைகளை கட்டி கதைகளை பொய்களை அடித்துக் கொண்டே போய்வார்கள். ஏதோ இவர்கள் உபவாசம் இருந்த நிமித்தம் தான் கர்த்தர் இறங்கி வந்தார் என்று, இவர்கள் உபவாசம் இருக்கவில்லை என்றால் கர்த்தரே பரமாட்டார் போல் பேசுவார்கள். ஏதோ இவர்கள் உபவாசம்
விசுவாசத்தினாலதான் சபையை கட்டப்பட்டது போல பேசுவார்கள். இது தாழ்மை அல்ல. இங்கேதான் தன்னை ஹீரோவாக காட்டுது. தேவனை மறைத்து தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ஆனால் மோசே பார்க்க பார்வையிடத்தில் சொல்கிறான், தன்னை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்துகிறான். என் ஜனத்தை போகவிடேன், நாங்கள் வனாந்தரத்தில் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தர் உன்னிடத்தில் இதை கூறுகிறார் என்று சொல்கிறார். பாருங்க, தன்னை மறைத்து தேவனை வெளிப்படுத்த. ஆனால் இன்றைக்கு பாருங்க, தேவ ஊழியர்கள் வேலைக்காரங்க தேவனை மறைத்து தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இதுதான் பெருமை, இதுதான் பெருமை. நன்றாக கவனிக்க தேவ பிள்ளைகளே, ஒரு ஆலயத்தை கட்டுவது என்பது சாதாரண காரியம் இல்லைங்க. பல தேவ பிள்ளைகள் பொருளாதார ரீதியாக உதவி செய்வார்கள். இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் பாருங்க, தன்னுடைய சரீர பிரகாரமாக உதவி செய்வார்கள். இன்னும் அநேக தேவ, அதாவது ஆண்டவர் பாருங்க, அந்த ஒரு மனித அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான ஒரு இரக்கத்தையும் அதற்குண்டான ஒரு சூழலை உருவாக்கி தருகிறார். இவை எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவனை இரண்டாபட்சமாய் பேசுவார்கள். ஆனால் ஏதோ பாருங்க தேவ பிள்ளைகளே, தன்னுடைய ஜெபத்தினால தான் எல்லாமே நடந்தது போது பேசுவார். பாருங்க, சில பேர்லாம் பாருங்க, வீட்டுக்கு கூட எந்த வேலையும் செய்து கொடுக்க மாட்டார்கள் பாருங்க. ஆனால் ஆலய கட்டுமான படி என்று வரும்போது தன்னைத்தான் இழந்து, ஐயோ தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுமே, சபை கட்டப்படணுமே என்பதற்காக என்ன செய்வார்கள் என்றால், தன்னைத்தான் இழந்து தேவ பிள்ளை ஆலயத்தை கட்டுமான படி தன் சரீரத்தை கொடுப்பார்கள். தேவன் இத்தனை அதிசயத்த மகத்துவத்தை செய்தார் என்று ஒரு நாளும் அந்த நாவில் இருந்து பாருங்க தேவனை குறித்து சாட்சி வராது. மாறாக தன்னுடைய உபவாசம், தன்னுடைய ஜெபம் இவைகள் மீது தேவ பிள்ளையை எவன் போடுவன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் ஆலய கட்டுமான பணி நடந்த போது பாருங்க, என்னங்கிற சபையை சுத்தி சுத்தி ஆலயத்தை சுத்தி சுத்தி நின்று ஜெபித்தன் என்று எவன் போடுவன் பேசுகிறான், இப்படி பேசுகிறான். அவன் பையன் அவன் ஜெபிக்கவில்லை, இல்லத்துக்குள் நன்றாக தூங்குற ஒரு மனுஷன். பாருங்க, தாழ்மை என்பது தன்னை மறைத்து தேவனை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய சபையில் மோசே தன்னுடைய தாழ்மையை எப்படி வெளிப்படுத்தினா பாருங்க, தன்னை மறைத்து ஆரோனை வெளிப்படுத்துகிறான். அதாவது பாருங்க தேவ பிள்ளைகளே, தனக்கு இரண்டாபட்சமாகவும் ஆரோனுக்கு முதலிடம் கொடுக்கிறார். தன்னை மறைத்து ஆரோனின் பிள்ளைகளை வெளிப்படுத்துகிறார். தன்னை மறைத்து பாருங்க தேவ பிள்ளைகளே, லேவியர்களை உருவாக்குகிறான், ஆசாரியர்களை உருவாக்குகிறான். தன்னை மறை சபையின் 70 பேரை தெரிந்தெடுக்கிறார், மூப்பர்களை தெரிந்து செல்கிறான். தேவ பிள்ளைகளே, இதுதாங்க தாழ்மை. சபையை உருவாக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே, இதுதாங்க தாழ்மை. ஆனால் இன்றைக்கு சபை எப்படி இருக்கிற தேவ பிள்ளைகளே, அதாவது ஊழியர்களை மறைத்து தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் சபையில் எல்லாம் தீர்க்க தரிசி நான் தான், பிரசங்கியாரி நான் தான், ஆராதனை செய்கிறவர்கள் நான் தான், இந்த சபைக்கு தேவனே நான் தான், இன்றைக்குள்ள ஊழியரோட நிலைமை. ஆனால் பாருங்க தேவ பிள்ளை, மோசே பாருங்க, தன்னை மறைத்து ஆரோனை உருவாக்குகிறான், தன்னை மறைத்து யோசுவாவை உருவாக்குற சொல்லுகிறான். அமலைக்கு நீத்தத்துக்கு போ, நீ தலைமை தாக்கு, நான் இங்கு நின்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறார். பார்க்க ஒவ்வொரு விஷயத்திலும் பாருங்க தேவ பிள்ளைகளை, தன்னை மறைத்து பார்க்க தேவ சபையை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் தேவ பிள்ளைகளே. அதுதான் தாழ்மை தேவ பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிற தேவ பிள்ளைகளே, சபையின் தன்னோடு ஊழியம் செய்த ஆரம்ப நாட்கள் முதல் தன்னோடு பஞ்சம் பசி பட்டணி அனுபவித்த அந்த தேவ பிள்ளைகளோட ஊழியத்தை வஞ்சகமாக பறிக்கிற ஒரு வாடகை கூட்டம் தான் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகளே. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அல்லது தேவ பிள்ளைகளை உருவாக்குகிற எந்த ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் காணப்படவில்லை என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷம் அறிவித்து பாருங்க, நீங்கள் சீசரை உருவாக்குங்கள் என்று சொல்கிறார். மோசேக்கு அந்த ஆசை இருந்ததுங்க, மோசேக்கு அந்த ஆசை இருந்ததுங்க. அதனால தான் பார்க்க தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுத்த கட்டளையின்படி 70 பேரை உருவாக்குகிறார். தேவன் கொடுத்த கட்டளைப்படி பார்க்க மூப்பர்களை உருவாக்குகிறார். தேவன் கொடுத்த கட்டளைப்படி ஆரோன் லேவியர்கள் ஆசாரியர்கள் ஆரோன் பிள்ளைகளை உருவாக்குகிறான் தேவ பிள்ளைகளே. இதுதாங்க தேவ பிள்ளைகளே பார்க்க, உடன்படிக்கப்பட்டு செய்வதற்கு கூட பார்க்க அங்கேயும் தேவனை அவன் வெளிப்படுத்துகிறான். அதாவது எல்லா இடத்திலும் தன்னை பார்க்க அவன் மறைத்துக் கொண்டே வருகிறான் தேவ பிள்ளைகளே. அதாவது பார்க்க மோசைக்குள் ஒரு ஆசை இருந்ததுங்க, மொத்த
சபையும் பாருங்க அவன் உருவாக்க வேண்டும். யோசுவா சொல்கிறான் பாருங்க, ஐயரே ஐயரே, அதாவது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள், உடனே தடைபடு தடைபடும் என்று. அப்போது மோசே சொல்கிறார், முழு சபையும் இதே போல பேசினா நன்றாக இருக்குமே, பாருங்க எத்தனை பெரிய ஒரு நல்லுள்ளம் பாருங்க. இன்றைக்கு மோசையோடு ஒப்பிட்டு பேசுகிற தேவ ஊழியர்களை பார்த்து நான் கேட்கிறேன் தேவ பிள்ளைகளே, மோசே இடத்தில் கர்த்தர் ஒரு ஜனத்தை ஒப்படைத்தார். அந்த ஜனத்தோட சுபாவ குணம் எப்படிப்பட்ட தெரியுமா தேவ பிள்ளைகளே? மிக ஒரு மோசமான ஒரு குணம் தேவ பிள்ளைகளே. எல்லாவற்றை காட்டிலும் பாருங்க, கர்த்தரே அந்த ஜனத்தை அழிக்க நினைத்த ஒரு ஜனக்கூட்டம். கர்த்தர் மோசே பார்த்து சொல்கிறார், இந்த ஜனம் வணங்காக்களத்துள்ள ஒரு மோசமான ஜனம், இவர்களை அழித்து உன்னிடத்திலிருந்து ஒரு சன்னதியை உருவாக்குகிறேன் என்று. மோசைக்கு கொடுக்கப்பட்ட ஜனத்தை போன்று இது நாள் எந்த ஒரு ஊழியக்காரர்களிடத்தில் பாருங்க, கர்த்தர் இப்படி ஒரு ஜனமே கொடுக்கல. கொடுத்திருந்த ஒரு ஊழியக்காரர் கூட இன்றைக்கு ஊழியர் செய்ய மாட்டான், ஊழியத்தை போட்டு விட்டு ஓடி விட்டு ஓடி இருப்பார்கள். ஆனால் பாருங்க, இப்படி ஒரு மோசமான ஒரு ஜனம் காரானுக்குள் போகிறார்கள் என்றால் தேவ பிள்ளைகளே, அதற்கு பெரும் உந்து சக்தியாக இருந்தது இந்த மோசே. எப்படி அதை சாதித்து முடித்தான் என்றால் தேவ பிள்ளைகளே, தன்னை மறந்து சபையின் பிள்ளைகளை உருவாக்கினான், உருவாக்க முயற்சி செய்தான் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு எப்படி நிற்கிறது? உதவி போதவரோட ஊழியத்தை பறைச்சிருவாங்க, சபையில் மற்றவர்கள் ஊழிய செய்க அவர்கள் ஊழியத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமா பறைச்சிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, வரும் நாட்களில் இந்த சபையில் பரிசுத்தம் இல்லாத ஒருவரும் நிற்க முடியாது என்று. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வருகை வரும்போது ஒரு சபையில் நல்லவனும் இருப்பா கெட்டவனும் இருப்பா, பரிசுத்தம் உள்ளவன் இருப்பா பரிசுத்தம் இல்லாதவன் இருப்பா. ஆனா இவங்க சொல்லுவாங்க, வரும் நாட்களில் இந்த சபையில் பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவன் இருக்கும். பையன் தேவ பிள்ளைகளே, அவன் தேவ ஊழியக்காரன் இல்ல, பையன். அவன் நாவில் இருப்பது பையின் நாவி தேவ பிள்ளைகளே, நன்றாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த சபையில் உடல் ஊழியக்காரர்களே, இவன் யாரோ இவன் வஞ்சிக்க போகிறான். தேடன் ஒரு திரட்டு கூட்டம் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது பிள்ளையே, சபையை வஞ்சித்தேன். இதுவல்ல தாழ்மை, இதுவல்ல தாழ்மை. இயேசு சொல்கிறார், நீங்கள் சீஷர்களை உருவாக்குங்கள் என்று. மோசே அதுதான் ஆசை, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், எல்லா ஜனங்களும் நல்லா இருப்பார்களே, எல்லாரும் பாவம் செய்யாமல் இருப்பார்களே. மோசேக்கு இருந்த ஆசைங்க. தேவன் சொல்ற ஆரோனை மீரியாமை பார்த்து சொல்கிறார், என் வீட்டில் அவன் எங்கு உண்மை உள்ளவன், எந்த இடத்திலாவது என் கற்பனைகளை என் நியமங்களை மோசே மீறினதாகவோ அதனை தவறாக பயன்படுத்தினதாகவோ எங்கேயும் நான் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மோசே என்று அவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே நன்றாக கவனிங்கள். அடுத்ததாக பார்க்க தேவ பிள்ளைகளே, எது தாழ்மை, எது தாழ்மை? கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பூமியிலே பாருங்க சகல ஜனங்களை காட்டிலும் எல்லா நாமத்தை காட்டிலும் பாருங்க தன்னை கிறிஸ்து தாழ்த்தினார், அவரே பிதாவாக தேவன் பார்க்க எல்லா நாமத்துக்கு மேலாக அவரை உயர்த்தினார். பார்க்க ஒரு சிறிய காரியத்தை நாம் உதாரணமாக பார்ப்போமே தேவ பிள்ளைகளே. யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், பார்க்க எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சை வார அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதியில்லை என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார் பார்க்க, பரிசேயர்கள் வந்திருக்கிறாங்க, வேத பாரர்கள் வந்திருக்கிறாங்க, கேட்கிறாங்க, நீ யார், மெசியாவா, ரட்சகரா, தீர்க்க தரிசியா, எலியாவா என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார், இல்ல 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 இல்ல, நான் மெசியாவுக்கு முன்பதாக அனுப்பப்பட்ட ஒரு தூதன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்ச வார அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதியில்லை என்று. யோவான் பார்க்கிற பிள்ளைகள், எல்லா தீர்க்க தரிசிகளை காட்டிலும் எல்லா மனுஷங்களை காட்டிலும் தன்னை தாழ்த்தினார். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் போய் தாழ்த்துகிறார், எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று, எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று. யோவான் உடனே அரண்டு விடுகிறான், பாருங்க, ஐயோ ஐயோ, உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியது இருக்கிறது. அப்போது இயேசு சொல்கிறார், பாருங்க, தேவ நீதி நிறைவேற்று, உனக்கு முன்பதாக என்னை தாழ்த்துவதே அது தேவ நீதி. தாழ்மைனா என்னன்னு தெரியுமா தேவ பிள்ளைகளே? ஒருவருக்கொருவரை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ள வேண்டும், அதுதாங்க தாழ்மை. யோவான் சொல்கிறான், மற்ற
மனுஷங்களுக்கு முன்பதாக பாருங்க தன்னை தாழ்த்த வேண்டும், அவர்களை கனமாக யோசிக்க வேண்டும். பிள்ளைகள் யோவான் சாதகர் சொல்கிறார், பாருங்க அருமையாக சொல்கிறார், நான் மணவாளோட தோழன் அருகில் நின்று அவருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் இருக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டு நான் சந்தோஷப்படுகிறேன் சொல்லிட்டு அடுத்து சொல்ற பாருங்க, நான் சிறுகணும் அவர் பெருகணும். ஹாலேலூயா ஹாலேலூயா. இதுதாங்க தாழ்மை, இதுதாங்க தாழ்மை. தேவ பிள்ளைகளை பாருங்க, அதாவது நாம சிறுகணும் கர்த்தர் பெருக வேண்டும். தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மிடத்தில் பெருகியிருப்பார் என்றால் இந்த கீரசமான வார்த்தைகள் உபவாசத்தின் வார்த்தைகள் நான் 40 நாள் 60 நாள் வராதுங்க. யோவான் சாதகம் பாருங்க, எலியாவை போன்று ஒரு சேம் ஊழியம் அதே ஊழியத்தை செய்த ஒரு பராக்கிரமம் உள்ள ஒரு மனுஷங்க, அதிகார வர்க்கத்தை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு மனுஷன், யாரை பார்த்து அவன் பயப்படாத ஒரு மனுஷன். அதாவது ஜனங்க அது கேட்கிறாங்க, வேத போற வந்து கேட்கிறாங்க, நீ மெஸ்ஸியாதான மெஸ்ஸியாதான பாருங்க. வெறும் பெரிய வெகுமதியே அத ஜனங்கள் பாருங்க அவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அவர் சொல்ல, நான் இல்ல நான் இல்ல, நான் அவருடைய தோழன், அவர் அருகாமையில் அவர் பேச்சை கேட்டு சந்தோஷப்படுகிறேன். அவர் தான் பெருகணும், நான் சிறுகணும். ஹாலேலூயா ஹாலேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் பாருங்க, தேவனுடைய கட்டுமான படி பாருங்க, எதுவுமே விரிவடை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளை வளரவே இல்லை. என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளை அவர் பெருகல, அவர் சிறுகிறார். நீங்க பெருகிறீங்க, நீங்க பெருகிறீங்க. இன்றைக்கு ஒரு கூட்டம் பாருங்க, ஆண்டவர் இரண்டாம் வருகை இரண்டாம் வருகை இரண்டாம் வருகை. உண்மை நான் சொல்றேங்க, ஆண்டவர் இரண்டாம் வருகைக்கு வருவதற்கு முன்பதாக நான் ஒரு மணி நேரத்தில் இப்போது நான் வந்து விடுகிறேன் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போது எவன் பிரசங்கப்பட்டாலும் அவன் தான் வருத்தப்படுவான். அந்த வருகை பார்த்து ஐயோ மெஸ்ஸியா வந்துட்டு அந்த ஆடம்பரம் போயிடுமே, இந்த மேன்மை போயிடுமே, இந்த புகழ் போயிடுமே, நான் நரகத்துல போய்விடுவேனே. இன்றைக்கு ஏறது கலகிற பாருங்க, மெஸ்ஸியாவை வரவேற்க அவனுக்கு தயாரா இல்ல. சாஸ்திரிகள் கேட்கிறாங்க, மெஸ்ஸியா இங்கே பிறந்திருக்கிறார், யூதருடைய ராஜா இங்கே பிறந்திருக்கிறார், உடனே அவனுக்கு கலக்கம். காரணம் என்ன தெரியுமா? அவரை வரவேற்க அவன் தயாராக இல்லை. அவன் இருதயத்திலிருந்து பெருமையும் பார்க்க அகம்பாவம், இன்றைக்குள்ள தேவராஜா பெருமை அகம்பாவம், ஆண்டவர் வருகை குறித்து வெளிவிடமான ஒரு பிரசங்கம். ஆனால் உண்மையில நான் ஒரு மணி நேரத்தில் வரப்போகிறேன் என்றால் முதன் முதலில் அவர் வரக்கூடாதது வேதனைப்படுத்த கூட்டம் தான் தேவ பிள்ளைகளே. இவர்களை நம்பாதீர்கள், பொய்யர்கள் பொய்க்கு பிதாவமானவர்கள். பாருங்க யோவான் சாதகர் சொல்கிறார், அவர் பெருகணும் நான் சிறுகணும். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அவன் எரிந்து பிரகாசித்த ஒரு மனுஷன். பாருங்க யோவான் தன்னை தாழ்த்துகிறான், ஆனால் கர்த்தர் பாருங்க சடலில் அவரை உயர்த்த ஆரம்பிக்கிறார். அவன் எரிந்து பிரகாசித்த ஒரு மனுஷன். அவன் வெளிச்சத்தில் நீங்கள் சில காலம் இருந்தீர்கள் என்று பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றை காட்டில் அவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு சொல்கிறார் பாருங்க, ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததிலே யோவான் சாதகரை போன்று ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்ததில்லை என்று பேசுகிறார். தேவ பிள்ளைகளே பாருங்க, எத்தனை பெரிய ஒரு மேன்மை கொடுக்கிறார் யோவான் சாதகர் சொல்கிறார், நான் பாவரட்சமாக அழிப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அடுத்தது சொல்கிறார், நான் சிறுகளும் அவர் பெருகணும் என்று பேசுகிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததிலே யோவான் சாதகர் போன்ற ஒரு பெரியவன் எவரும் இல்லை. இயேசு யாரிடத்தில் பிறந்தாருங்க? ஸ்திரீயிடத்தில் தான் பிறந்தார், மரியாவின் வயிற்றில் தான் பிறந்தார். தன்னுடைய அந்த பிறப்பை காட்டிலும் பாருங்க, யோவானுடைய பிறப்பு மேன்மை உள்ளது என்று அவர் கனப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளை, அதனால தான் பாருங்க தேவ பிள்ளைகளை, அவர் எல்லா நாமத்துக்கு கீழாக தன்னை தாழ்த்தினார். பிதாவாக தேவன் பாருங்க அவரை எல்லா நாமத்துக்கு மேலாக அவரை உயர்த்தினார். இதுதான் தாழ்மை தேவ பிள்ளைகளை. இந்த தாழ்மை உங்களிடத்தில் இருக்கும் என்றால் தேவ பிள்ளைகளை பாருங்க, நீங்களும் கனப்படுத்தப்படுவீர்கள், நீங்களும் மகிமைப்படுத்தப்படுவீர்கள். எந்த ஜனத்துக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அந்த ஜனத்துக்கு முன்பதாக தேவன் உங்கள் தலைகளை உயர்த்துவார். தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, மோசே பாருங்க தன்னை மறைத்து தேவனை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு பக்கத்தில் தன்னை மறைத்து யோவான் ஸ்நானகரை வெளிப்படுத்துகிறார். தன் பிறப்பை காட்டிலும் பாருங்க யோவான் ஸ்நானகரின் பிறப்பு அருமையானது என்று பேசுகிறார். இன்னொரு பக்கத்தில் பாருங்க தன்னை மறைத்து பிதாவாக தேவனை வெளிப்படுத்தினார். அதனால தான் பாருங்க தேவ பிள்ளைகளை, மோசே பார்த்து சொல்கிறார், யோசுவாவா ஆரோனா, அதாவது பாருங்க அழகா சொல்ல, யோசுவாவா ஆரோனா 70 பேரா அந்த மூப்பர்களா, அவர்கள் அங்கே இருக்கட்டும், நீ மாத்திரம் என்னிடத்தில் வா என்று ஒரு உயர்ந்த ஒரு
தனமான ஒரு பாத்திரத்தை அவர் கொடுக்கிறார் பாருங்க. இயேசுவுக்கு பிதாவாக தேவன் கொடுக்கிறார் பாருங்க. எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசுவின் பெயர் சொன்னால் தான் உனக்கு பரலோகம். இயேசுவின் பெயர் சொன்னால் அவனுக்கு பாவம் மன்னிப்பு. இயேசுவின் பெயர் சொன்னால் அவனுக்கு ரட்சிப்பு. இப்படி எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசுவை கனப்படுத்தினார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளை தாழ்த்தி பிதாவாகிய தேவனை நாம் பெருமைப்படுத்துவோம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.